காலியாகும் நாம் தமிழர் கட்சி கூடாரும். அடுத்தடுத்து தெரித்து ஓடும் முக்கிய தலைவர்கள் என்ன காரணம் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில நிர்வாகிகள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை பலரும் விலகி வருகின்றனர். சீமான் நிர்வாகிகளை மதிப்பதில்லை எனவும் தனிச்சையாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கட்சியில் தொடர்ந்து நிர்வாகிகள் விலகுவது கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக இளைஞர்கள் மத்தியில் வேகமாக வளர்ந்து வரும் கட்சி நாம் தமிழர் கட்சியாகும். அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தனித்து தேர்தலை எதிர்கொண்டாலும் குறைந்தது 8% முதல் 10% வாக்குகளையும் பெற்று வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. இந்த நிலையில் சீமானின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் பின் ஒருவர் மாநில நிர்வாகிகள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை விலகி வருகின்றனர். மேலும் சீமான் நிர்வாகிகளை மதிப்பதில்லை எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் கா பிரபாகரன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் ஆகியோர் விலகிய நிலையில் தற்பொழுது விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் தமிழர் கட்சியில் கடந்த 9 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன். 2016 முதன்முதலாக ஓரந்தூர் கிளை செயலாளராக நியமிக்கப்பட்டு 2018 விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளராகவும், 2019 விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர், 2021 விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் ஆகவும், 2024 விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் 2021 உள்ளாட்சி தேர்தல் நானும் என் மனைவியும் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராகவும் இருந்தோம். இந்த நிலையில் 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 1 உள்ளாட்சி தேர்தல், 2 இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நாம் சிறப்பாக வேலை செய்தோம். இதில் உள்கட்சி தேர்தலை தவிர்த்து வேற எந்த வேட்பாளருமே எங்கள் மாவட்டமோ எங்கள் தொகுதியோ சார்ந்தவர் கிடையாது. அதேபோல உள்கட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட 4 மாவட்ட கவுன்சிலர் உட்பட அனைத்து இடங்களிலும் 75% வேட்பாளரை நிரப்பினோம். கட்சியின் அனைத்து ஒன்றிய பொறுப்புகளை முடிந்த அளவு இதுவரை நிரப்பி அண்ணனிடம் கையொப்பம் வாங்கினோம். மாவட்டத்தின் சிறந்த தொகுதியாக செயல்பட்டு வந்தோம். இது நாள் வரை நாம் செய்த செயல்கள், உடல் உழைப்பு மற்றும் பணவிரயம் இவை எவையுமே அவர் பொருட்படுத்தும்படி இல்லை. இது அனைத்தும் பொறுப்பாளருக்கும் சமம். அது மட்டுமல்லாது, இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது. என் இஷ்டப்படிதான் செய்வேன் என்று நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள். உங்களை யாரும் போஸ்டர் ஓட்டவும் சொல்லவில்லை, செலவு செய்ய கூறவில்லை என சீமான் கூறினார். இது தொடர்பாக பலமுறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன், நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்றும் கூறினார். இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே முகம் தெரியாத வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? அண்ணா, நாங்கள் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ அல்ல, எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம். இதுவே உங்களால் தர முடியவில்லை. எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.